செங்கோலை எடுக்கணும்னு என்ன தீய புத்தி நம்ம தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்துக்கு விரோதிகள் இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் புள்ளி வச்ச கூட்டணி திமுக விசைக்கா துப்பு கட்டு போய் அங்கே தமிழ் விரோதமாக இவர்களும் வாய மூடி இருந்திருக்காங்க சென்னை ராஜதானி விட்டு போகக்கூடாது லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜனா ஆளணும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் தானே அவங்க நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுவாங்கன்னு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சா அது மக்களோட குற்றம் ஆனால் சர்ச்சு கட்டாத மசூதி கட்டாதன்னு பேசுறதுக்கு முதுகெலும்போ தைரியமோ இளங்கோவனுக்கு இருக்கா வெட்கம் கட்ட இந்து விரோத தீய சக்திகள் இவேரா பேரன் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் திமுக வந்து அறுபத்தி ஏழுலேருந்து ஏமாற்று கட்சி தான் மூணு படி லட்சியம் அப்புறம் மூணு படி முடியாது ஒரு படி நிச்சயம் அப்புறம் அதுவும் போட மாட்டீங்க ஊழலே நிச்சயம் அப்படி இருக்கிற கட்சி இட்ஸ் அ வேஸ்ட்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுக்கு பேர் போட கருணாபுரம்னு இருக்குது கள்ளக்குறிச்சியில் இந்த பாருங்கள் எவ்வளோ பொருத்தமாக தமிழனுக்கு மொதல் போதையை கொடுத்து தமிழனை குடியாறுன்னாக்கினதே கருணாநிதி தான் நான் கேட்குறேன் கலெக்டர் இந்த சாராய இலாக்கா மந்திரி திரு முசாமிகிட்டையோ அல்லது முதலமைச்சர்கிட்டையோ இது பற்றி பேசவே இல்லை அவராக கருத்து சொன்னார்னு நம்ப முடியுமா தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் புது பாராளுமன்றத்தில் பாஜக அரசு ஆட்சியில் செங்கோல் வந்து வைக்கப்பட்டது தற்போது அந்த செங்கோலை வந்து அங்கேருந்து எடுத்துட்டு நம்ம அரசியல் சாசனத்தோட ஒரு பெரிய பிரதியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் கே சௌத்ரி அவர்கள் சமாஜ்வாடி கட்சியுடைய எம்பி கேட்டிருக்காரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த இந்திய கூட்டணியே தமிழர்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் பாரம்பரியத்துக்கு விரோதிகள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆகவே நாம் இந்த திமுக விசிகா கூட்டத்துக்கு நன்றி சொல்கிறோம் ஏன்னா தமிழ் மரபு செங்கோல் என்பது ஒரு நேர்மையின் வளைந்து கொடுக்காத தன்மையின் அடையாளம் அதனால தான் நாம் ஏன்னால் அந்த காலத்தில் மன்னர்கள் பதவி எடுக்கும் பொழுது என்னை யாரும் தண்டிக்க முடியாது அப்படின்னு மன்னன் சொன்னால் மன்னன் தலையில் ஒரு தண்டம் குச்சியை வச்சு தர்ம தண்டோஷ்மி தர்ம தண்டோஷ்மி அப்படின்னு சொல்லி அவர் இதில் தட்டி அதாவது என்னென்னா மன்னனுக்கு மக்களுக்கு புரிய செய்கிறதுக்கு தர்மம் தண்டிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தர்மத்தின் அடையாளமாக இருக்கிற செங்கோலை நீக்கணும்னு ஒருத்தர் பேசினப்ப இந்த ஔவையார் சொன்னது மாதிரி சபை நடுவே நீட்டோலை வாசியான் நிற்பான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி வெறும் மரங்களாக திமுக விசிகா காங்கிரஸ் தமிழ்நாட்டு எம்பிக்கள் இருந்திருக்காங்களே இந்த நன்மரங்கள் பார்லிமெண்டில் இருக்கிறது வேஸ்ட்டுங்கிறத முத நாளே நிரூபித்து காட்டியிருக்கிற அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அதுக்கு நன்றி எதுக்கு சொல்லணும்னா அந்த தான் சொல்லணும் செங்கோலை எடுக்கணும்னு என்ன தீய புத்தி நம்ம தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்துக்கு விரோதிகள் இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் புள்ளி வச்ச கூட்டணி அதுக்கு அதை சேர்ந்தவர்கள் அவங்க அதை அவங்களோட ரியல் கலராக காட்டியிருக்காங்க திமுக விசைக்கா துப்பு போய் அங்கே தமிழ் விரோதமாக இவர்களும் வாயை மூடிகிட்டு இருந்திருக்காங்க காங்கிரஸ் உடைய மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து இந்த கருத்துக்கு ஒப்பா தான் சொல்லியிருந்தாரு அது சரியான ஒரு விஷயம்னு ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய சைடை பேசும்போது இதுக்கு அதுக்கு முன்னாடி பேசும்போது இந்த செங்கோல் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எந்த பக்கமும் சாயாமல் நேரான ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்றது ஓம் பிர்லா அவர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது இந்த ஒரு கருத்தை அவர் வச்சிருந்தார் இல்லையா திருமாவளவன் புத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் இன்னொருத்தருக்கு சொல்றாரு டோன்ட் ட்ரை டு அட்வைஸ் மீ அப்படின்னு அந்த மாதிரி சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று பார்லிமெண்ட்டில் சத்தம் போட்டு உட்கார வச்சுருக்கணும் சௌத்ரியை இதை வெளிநடப்பு பண்ணியிருக்கணும் அந்த கருத்து எங்களுக்கு உடன்பாடானதில் அப்போ வாய முடின்னு இருந்து விட்டு அப்புறம் என்ன ஓம் பிர்லாவுக்கு நீங்கள் என்ன அறிவுரை ஆகவே இவங்க பூரா தமிழ் விரோதிகள் தமிழை வச்சு புழப்பு நடத்தணும் வயிறு கழுவணும் அரசியல் வியாபாரம் நடத்தணும் அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கிரீச்சர்ஸ் அதுக்கு மேலே இவங்களை நம்ம மதிக்கவே முடியாது சௌதரி அவர்கள் சொல்கிற விஷயம் வந்து இது வந்து முடிந்துவிட்ட ஒரு முடியாட்சி முடிந்துவிட்ட அந்த ஒரு மொனார்க்கியை வந்து இது காட்டுறது காலமற்ற ஒரு சின்னமாக இது இருக்குது அப்படின்றதுனால தான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்கல்ல இப்போ குடும்பத்தில் மறந்துடுவீங்களா அது நம்ம பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தின் சின்னம் நீ பாரம்பரியத்தோட எவர் ஒருவர் தன்னுடைய சரித்திரத்தோடு துண்டிக்கப்படுகிறாரோ அவர் சுதந்திரமாகவே இருக்க முடியாது ஆகவே நம்ம சரித்திரத்தையும் நம்ம துண்டிக்கணுங்கிறது அந்நிய சக்திகள் அன்னிக்கு இந்த திராவிட இயக்கங்களுக்கு எஜமானர் வெள்ளக்காரன் ஆட்சி ஏன்னா அவங்க நாற்பத்தி நாலுலேயே தீர்மானம் போட்ட தேச விரோதிகள் தான் ஆங்கிலேயும் இந்தியாவை விட்டு போகுவதாக இருந்தாலும் கூட சென்னை ராஜதானி விட்டு போகக்கூடாது லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளுனோன்னு தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் தானே அவங்க நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுவாங்கன்னு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சா அது மக்களோட குற்றம் அவங்களோட குற்றம் இல்லை அவர்கள் தேச விரோதிகள் அந்நிய கை கூலிகள் இன்றைக்கி இத்தாலிக்கு கைக்கூலியாக இருக்கலாம் அது ஃபுல் இட்டாலியனா, செமி இட்டாலியனா அது ஐ வில் லீவ் இட் them அந்த மாதிரியே இருக்காங்க திருமாவளவன் அவர்கள் ஓம் அவர்கள் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு நீங்க வந்து இந்த சிலைகளை எல்லாம் மாற்றி மாட்டியிருக்கீங்க இங்க இருந்து காந்தி அவர்கள் சிலையா இருக்கட்டும் அம்பேத்கர் சிலை எல்லாம் இங்க இருந்து மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லும்போது போது அவர்கள் வந்து நீங்க பேசாதுங்க உட்காருங்கன்னு சொல்லும்போது தன்னுடைய கருத்தை வந்து அவர் வெளிப்படுத்தாத ஒரு நியாயமான கருத்து தானே பார்க்கப்படுது இப்ப ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் இந்த என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா வீசிக்கானா அந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக அதை பற்றியெல்லாம் பேச தேவையில்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் தாண்டி பேசினதுனால அவரை பேச அனுமதிக்கலை பார்லிமெண்ட்டில் வந்து டெக்கோரம் இருக்குது நீங்கள் உங்கள் பொதுக்கூட்டத்தில் விழுப்புரம் சிதம்பரத்தில் பேசுகிற மாதிரியாக அங்கே பார்லிமெண்ட்லாம் பேச முடியும் திமுகவுடைய பதவியேற்பு வந்து அவங்க எல்லாரும் வாழ்க உதயநிதி அப்படின்னு சொல்றதுக்கு அண்ணாமலை அவர்கள் கொத்தடிமைகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோ ஒரு தனிப்பட்ட கட்சியில ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்து தானே அவங்களுக்கு தி ஹோல் இப்போ ஸ்டாலினுக்கு மகா கோபமா இவங்க மேலெல்லாம் ஏன்னா இன்ப நிதிக்கு வாழ்க்கையா சொல்லு மக்கள் சொல்றாங்க ஸ்டாலின் ரொம்ப கோபமா இருக்காரு உதயநிதியோட ஏன்னு நிறுத்துனீங்க இன்ப வாழ்க வாழ்க சொல்லியிருக்கணுமா இல்லையா அவங்க கொத்தரிமை தானே எக்ஸ்டெண்ட் ஆகலையே அப்படின்னு கோவமா பார்ப்போம் நான் மோடி அவர்கள் பதவி இருக்க போகும்போது எல்லாரும் மோடி மோடி அப்படின்னு கத்துறது ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவரை வந்து அவர் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு உதயநிதியை தங்கள் தலைவராக பிடிச்சிருக்காங்க அங்கே இருக்கார் மோடி உதயநிதி அங்கே இருக்காரா இல்லை இல்லை சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லுங்கள் யார் தடுத்தா இது மாதிரி தமிழக சட்டமன்றத்தில் வந்து நேற்று பேசும்போது இவி கே சிலவங்க இளங்கோவன் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து கோவில்களுக்கு கோவில்களை கட்டுறது கோவில்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதை விட நூலகங்கள் எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டும் அவர் வந்து சில இடங்களில் ஈரோடு போன்ற இடங்களில் வந்து எங்களுக்கு நூலகங்கள் வேணும் அப்படின்ட்டும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஆல்ரெடி திமுகவோட ஆட்சியில் கருணாதி அவரோட பேரில் வந்து பல நூலகங்கள் கட்டியிருக்காங்க இன்னும் நூலகங்களை கொண்டு வராங்க இந்த கருத்து எப்படி பார்க்க யார் காலேஜுக்கு போகாத பேரில் நூலக தெரியலை எனக்கு இருந்தாலும் நான் நூலகங்கள் கட்டுறதை வரவேற்கிறேன் ஆனால் சர்ச்சு கட்டாத மசூதி கட்டாதன்னு பேசுகிறதுக்கு முதுகெலும்போ தைரியமோ இளங்கோ அவனுக்கு இருக்கா வெட்கம் கட்ட இந்து விரோத தீய சக்திகள் இவேரா பேரன் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இந்த இந்து விரோத தீய கருத்தை தான் நாம் எதிர்பார்க்க முடியும் நீ நூலகங்கள் கட்டணும்னு பேசுங்க ஈரோடு எம்எல்ஏ யோ காட் எவ்வரி ரைட் உலக பிரசித்தி வாய்ந்த புகழ்மிக்க நூலகத்தை எனக்கு ஈரோட்டில் கட்டி கொடுக்கணும் நல்லா கேள் கோயில பத்தி ஏன் பேசுறேங்கிறேனா அப்படின்னா சர்ச்சு கட்டுறதை விட மசூதி கட்டுறதை விட சொல்லணும் பச்ச ஹிந்து விரோதி அதை வன்மையா கண்டிக்கிறேன் சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படின்ற இப்போது வந்து அது மாநில அரசு பண்ண முடியாது மத்திய அரசு தான் பண்ண முடியும் பாட்னா ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தது ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்து அது மத்திய அரசு பண்ண வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு மத்திய அரசு பக்கம் திருப்பி பாட்னா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு பீகார் இல்லை பீகாரில் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாதுன்னு பாட்னா ஹைகோர்ட் சொல்லியிருக்கா இல்லை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் டோட்டல் ரிசர்வேஷன் சுட் நாட் எக்ஸீடு ஃபிஃப்டி பர்சன்ட்டுன்னு சொன்னதை ரீஇட்டரேட் பண்ணியிருக்காங்க அதைத்தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இவரோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு தப்புன்னு சொல்லலை அதனால் உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னா யூ டூ இட் எதுக்கு சென்டர் பண்ணணும் சென்சஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காஸ்ட் இனுமரேஷன் சென்டர் சென்சஸ் இந்தியா அப்புறம் என்ன யார்ட்ஸ்டிக் இருக்கணும் அதை கடைபிடித்து சென்சஸ் எடுக்கும் ஆனால் நீங்கள் இங்கே ஜாதி சண்டையை மூட்டுறதுக்கு எதுக்கு சென்டர் எழுக்கிறீங்கிறேன்னா உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுலே நம்பிக்கை இல்லை இருந்தாக்கா பீகாரெல்லாம் வம்புக்கு எழுக்கப்படாது அப்படியா இருந்தால் இந்த விஷச்சாராய சர்க்கார் பீகாரில் மது விலக்கு கொண்டு வந்துருக்காங்க தட் இஸ் டோட்டல் ப்ரொஹிபிஷன் இன் பீகார் நாளைக்கு செயல்படுத்துங்க இப்போ என்ன பீகாரை வம்பு இழுக்கிறது இங்கே உதாரணம் காட்டுறது யூ எமுலேட்டு பீகார் நீங்கள் வந்து இங்கே டோட்டல் ப்ரொஹிபிஷன் தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க அப்புறம் பேசுங்க பாமக்கோடி ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு இங்கே வந்து கணக்கெடுப்பு நடத்தினா வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு கரெக்டாக கிடைக்காது ஸோ மத்தியில் மோடி அவர்கள் அரசு பண்ணால் மட்டும்தான் சரியான எங்களுக்கான ஒரு இது கிடைக்கும் எங்களுக்கு இங்கே கொடுக்கப்படலை அப்படின்னா அங்கே போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அவரோட கொள்கைகளுக்கு அவர் போராட்டம் நடத்தட்டும் மாநில அரசு அதனுடைய கொள்கையாக சொல்கிறத செயல்படுத்துறதுக்கு இப்போ நீட்டு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்கு இருந்தாலும் நீட்டு நீட்டுன்னு பேசுறீங்களே நீட்டின்றே போறீங்க அதை நிறுத்து உங்கள் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் நீட் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின் மூலமாக வந்திருக்கு அதுலேயே கருத்து சொல்றீங்க தீர்மானம் நிறைவேற்றுறீங்க ஆனால் உங்க உட்பட்டு பீகாரில் செஞ்சு காட்டியிருக்காங்க அதை செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை ஏன்னா இதனால் சில சமுதாயங்கள் எதிர்ப்பு வருமோ இருக்கலாம் அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயங்கலாம் மறுக்கலாம் வளாக இருக்கலாம் ஆனால் திடீர்னு நீட்டிக்கு ஏன் அப்போ பேசுகிறீங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா அது இவங்க அத்தனை பேரும் போலியான அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இப்ப ஏதோ ஒரு கட்டத்துல மத்திய அரசு இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா மோடி அவர்களோட ஸ்டாம்ல மோடி அவர்கள் சொல்றது வந்து இங்க நாலு விதமான ஜாதிகள் தான் இருக்கு பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் அப்படின்ற மாதிரி தான் மோடி சொல்லும்போது சொல்லும் போது ஒருவேளை இது மத்திய அரசு எடுத்து பண்ணலாம்னு கோர்ட் ஒரு வேலை சொல்லிச்சுன்னா மோடி அவர்கள் இந்த இதை முன்னெடுத்து பாருங்களேன் இதை பண்ணணும்னு கோர்ட் சொல்ல போறது இல்ல தமிழ்நாடு ஹைகோர்ட் பேசினா கூட இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் சென்டர் ஏன்னா நாட்டில் ரெண்டு விதமான சட்டங்கள் இருக்குது ஒன்று இன்னாக்ட்மெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட்டு ரெண்டாவது ப்ரனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கோர்ட் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் அது உச்ச நீதிமன்றத்தால் வரை சென்டரை பைண்டு பண்ணாது அதனால் மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கொள்கைகளை நாம் செயல்படுத்தும் எலெக்ஷனுக்கு முன்னாடி சாம்பிட்ரோடு அவருடைய ஒரு கருத்துக்காக அவர் வந்து காங்கிரஸ் இருக்க அயலகத்துறையிலேருந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேற்றப்பட்டார் அப்பவே மோடி அவர்கள் சொன்னார் இது வரும் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் முன்னாடி திரும்ப எடுத்துப்பாங்க அப்படின்னு மோடி கருத்து வச்சிருந்தார் அதே மாதிரி இப்போ சாம்பிட்ரோடு திரும்பவும் காங்கிரஸ்குள்ள எடுக்கப்பட்டிருக்காரு இல்லையா காங்கிரஸ் எவ்வளோ தூரம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு போங்கு கட்சி அப்படிங்கிறது நிறுவனம் ஆகியிருக்கு ஏன்னா நமக்கு அன்றைக்கே தெரியும் மாண்பு பிரதமர் அவர்களோட அன்றைக்கே சொல்லியிருக்கார் காங்கிரசனுடைய கொள்கையை தான் சாம் வெளிப்படுத்தியிருக்கார் ஏன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக வந்ததுலேருந்து அவருக்கு எக்கனாமிக் அட்வைசர் சாம் இன்றைக்கும் சாம் இன்ஃப்ளூவன்ஸில் தான் காங்கிரஸ் இருக்குங்கிறது அவரை திருப்பியும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறது நமக்கு நிரூபிக்குது அதனால் இந்திய மக்கள் குறிப்பாக இந்துக்கள் இந்துக்களோட சொத்தை பறித்து ஏன்னா அவங்க வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க அவங்க மேனிஃபெஸ்டோவில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் டு மைனாரிட்டிஸ் நீ ரீடிஸ்ட்ரிபியூஷன்னாலே இருக்கிறத பிடுங்கணும்னு அர்த்தம் இல்லைன்னா அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதுல்ல அப்படி இருக்கிறத அந்த வார்த்தை சொல்லியிருக்கேன் நான் கண்டனூர் சிதம்பரம் பேசலாம் ஆனால் நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பேசும்பொழுதே இருக்கிறத நீங்கள் அக்வயர் பண்ணாமல் எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டா ஏற்க உங்க கையில் இருக்கிறத நீங்க பண்றதுன்னு அர்த்தம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் தான் என்ன ஏற்கனவே இருக்கிறவர்கிட்டேந்து வாங்கணும் டு மைனாரிட்டிஸ் சொல்றீங்க அப்ப யார்கிட்டேந்து அக்வைர் பண்ண போறீங்க ஹிந்துக்கள்டேந்து அது ஹிந்துக்கள் இந்த காங்கிரஸ் ஹிந்து விரோத தீய சக்திகளை புரிஞ்சுக்கணும் போன தேர்தலில் சரியா புரிஞ்சுக்கலைனாலும் நாம் இன்னும் மீதி இருக்கிற நாட்களில் மக்கள்கிட்ட தீவிரமாக பிரச்சனைகளை கொண்டு போனால் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்காதவங்களும் நீட் விளக்குக்கு வந்து சட்ட முன்வடிவுக்காக ஒரு தனி தீர்மானத்தை வந்து ஒப்புதல் பெறதுக்காக சட்டமன்றத்தில் செஞ்சப்போ பாமக சாரி பாஜகவினர் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தனி தீர்மானத்தை வந்து திமுக சைட்ல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரப்போகுதா இதில் சே இட் இஸ் யூஸ்லெஸ் எக்ஸசைஸ் காரணம் என்ன இதுக்கு நீட்டுக்கு எதிராக இருக்கிறவருக்கு தீர்வு என்ன ஒருத்தர் எனக்கு கொள்கை இருக்கலாம் ஐ டோன்ட் அக்ரி வித் நீட் சொல்லலாம் யூ ஆர் காட் இ வெரி ரைட் பட் அதுக்கு தீர்வு என்ன உச்ச நீதிமன்றத்தை தான் தீர்வு உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே நீட்டுக்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை ரிவ்யூ பண்ண சொல்லி மாநில அரசாங்கம் வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் நீங்கள் உங்கள் அட்வொகேட்டு ஜெனரலுக்கு வேலை கொடுங்க இதுக்கிட்ட இது கேஸு டிராஃப்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க தட் இஸ் தி ஒன்லி வே சும்மா சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறேன் இல்லைன்னு சொன்னால் இந்த உதயநிதி மாதிரியா அவர் விளையாட்டா மந்திரியாக இருக்காருன்னு நினைக்கிறேன்னா அவர் வந்து நான் எண்பதாயிரம் பேர்கிட்ட எண்பது லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறேன் வாட் இஸ் திஸ் ஒரே இது இவங்க இஃப் ஆர் ரியலி சீரியஸ் அபவுட் தி நீட் இஷ்யூ ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ பிட்டிஷன் போங்க அது கான்ஸ்டியூஷன்லி அலௌடு அதை செய்கிறத விட்டு என்ன நாடகம் மாடுறீங்கிறேன் நான் மக்களை ஏமாத்துறதுக்கு திமுக வந்து அறுபத்தி ஏழுலேருந்து ஏமாற்றுற கட்சி தான் மூணு படி லட்சியம் அப்புறம் மூணு படி முடியாது ஒரு படி நிச்சயம் அப்புறம் அதுவும் போட மாட்டீங்க ஊழலே நிச்சயம் அப்படி இருக்கிற கட்சி இட்ஸ் எ வேஸ்ட்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனால் தான் அவங்க திருப்பி திருப்பி இந்த தீர்மானமெல்லாம் பண்ணுறது கோர்ட் மூவ் சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு உள்ளபடியே நீட்டுக்கு எதிராக உங்களுக்கு கருத்து இருக்கிறது உண்மைன்னா இஃப் யூ ஆர் ரியலி அப்போஸ் டு நீட் மோதி சுப்ரீம் கோர்ட் அது தீர்ப்பு கொடுக்கட்டும் தட் இஸ் அக்செப்டபிள் டு அஸ் தட் இஸ் பைண்டிங் ஆன் அஸ்ங்கிறேனா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மத்திய அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் நீங்கள் போய் ஆல்டர்னேட் ஜட்ஜ்மெண்ட் வாங்க தென் வி வில் இம்ப்ளிமெண்ட் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை விட்டுட்டு என்ன நாடகம் போடுறீங்க இது என்ன காகிதப்பூ நாடகம் போடுறது காலமாக அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இதாவது இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ரீச் ஆகவோ இப்போ நியூஸ் பார்க்குறது இல்லை இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் பேரண்ட்ஸ் போய் இது வந்து ரீச் ஆக முடியும் ஸோ இவங்க திரும்ப திரும்ப இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாலும் ஒரு பேரண்ட்ஸோ யாரோ இந்த ஒரு விஷயத்தை வந்து வந்து சொல்லலையோ அப்படின்னு தோணுதா நீங்கள் மக்கள் எல்லோரும் நீட்டுக்கு பேரண்ட்ஸு அவங்க குழந்தைகளை தயார்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் போனதாரத்தை விட இந்த அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க இவங்க பண்ணுற இந்த கோமாளி கூத்து இந்த தீர்மானங்களை பற்றி மக்கள் அதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை பீப்புள் டோன்ட் கேர் அபவுட் டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டாண்ட் ஆன் நீட் பீப்புள் ஆர் ரெடி ஆனால் இப்போ நடந்த இந்த நீட் தேர்வில் வந்து என்டிஏ மூலமாக பல முறைகேடுகள் நடந்துச்சு அப்போ இதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சரி பண்ணலைன்னா திரும்பவும் ஒரு பேரண்ட்ஸுக்கு கதை சரி பண்ணுறதுக்கு தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கு ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தெளிவாக சொல்லியிருக்கார் இதுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமே ரத்தாயிருக்கா இல்லையா எதுக்கு அதில் இருக்கிறது ஊழல் நடக்கிறது எக்ஸாமினேஷன் ரத்தாகிறது தேவையில்லையே டிஎன்பிஎஸ்சியை டிசால்வ் பண்ணுவோமா என்ன முட்டால் கூட்டங்கிறேனா சரி தவறு நடந்து வீட்டில் மூட்டைப்பூச்சி இருக்குது பூச்சியை கொழுந்தமே ஒழிய வீட்டை கொடுத்த கிடையாது இவனுகள்லாம் வீட்டை கொடுத்த முட்டா பசங்க அதனால் அப்படி தான் பேசுவாங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடைய அந்த ஒரு துறை இவர் கையில கிடைச்சதுலேருந்தே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதாவது ஆக்சிடன்ஸ் ஒன் ஆர் டூ வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ் வருது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து இது மேல வந்தே பாரத் தான் அவரோட கான்சென்ட்ரேஷன் இருக்குது இங்க அவர் வந்து பார்க்க ஒரு குற்றச்சாட்டு வருது நேற்று கூட நம்ம நாள் வந்து கேரளாவில் வந்து ஒரு ட்ரெயினுடைய மிடில் கம்பார்ட்மென்ட் கீழே வந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல லோவர் பெர்த்ல தூங்கிட்டு இருந்தவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவரோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரயில்வே துறையில வந்து வந்தே பாரத்துக்கு மட்டும் தான் வைஷ்ணவருடைய கான்சென்ட்ரேஷன் பாரத்தும் தண்டவாளத்தில் தான் ஆகாயத்தில் பறக்க போறதா சரி நான் வந்து அரியலூர்லேருந்து சொல்றேன் அரியலூர் ரயில் விபத்து அப்போ உடனே இந்த திரவிடியின் ஸ்டாக் என்ன கோஷம் வச்சாங்க தெரியுமா அழகேசா நீ ஆண்டது போதாதா போதாதான் ஒரு ரயில் மந்திரியாக இருந்தார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதனால் இவனுக்கு என்ன கோஷம் போட்டானுங்க அழகேசா நீ ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதான்னு இப்போ என்ன குறைபாடு வாஸ் இட் டியூ டு டெக்னிக்கல் ஃபெயில்யூர் ஆர் வாஸ் இட் டியூ டு ஹியூமன் ஃபெயில்யூர் அதை பற்றி பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு இவர் வந்தே பாரத்துக்கு அது காரணம் இந்த வந்தே பாரத் ரயில் மக்களிடம் பாப்புலராக இருக்கிறதுனால நேற்று கூட நான் ட்ரெயினில் வரும்பொழுது மக்கள் அந்த ட்ரெயினை பற்றி சிலாஹித்து பேசினாங்க அதனால் இவங்களுக்கு உருத்தருது அதனால அதை இங்கே முன்னிலைப்படுத்த பார்க்குறாங்க இது ஓவிய அலகேசன் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனால் கவலைப்பட வேண்டாம் கே நேரு அவர்கள் ரெட்டி சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் பேசும்போது ராஜ அவர்கள் நீங்கள் தான் கடை வச்சுருக்கீங்க எல்லாம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு உரசல் ஏற்பட்டது ராஜ கண்ணப்பனோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த திரவிடியன் ஸ்டாக் எங்க ஒரு ஒரு சமுதாயமாக இவங்க கடிச்சுட்டு வந்தாங்க ஆட்டை கடித்து மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையாக முதல்ல நீங்கள் பார்த்திங்கன்னா இவங்களோட கொள்கை பிதாமகர் ராபர்ட் கால்டுவல் அவர் முதல் எந்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்தினார் நாடார் சமுதாய மக்களை அசிங்கப்படுத்தினார் ஏதோ ஹெச் ராஜா தாமரை டிவியில் அதை வெட்டி ஒட்டி பண்ண மாட்டிங்கிறதுனால இங்கே பேசுகிறது அப்படியே வரும் வந்து இதை நான் பேசின பொழுது உடனே நான் நாடார் சமுதாயத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி அவன் ஒட்டி வெட்டி எல்லாம் பண்ண திராவிடத்தீய சக்திகள் உண்டு அவர் என்ன சொன்னார் நாடார் சமுதாய மக்கள் தமிழர்கள் அல்ல அவர்கள் சிங்களவர்கள் அவர்கள் இங்கே வந்த வந்தேரிகள் அப்படி பேசினார் அவங்க போராட்டம் நடத்தின இந்த இவங்க கொள்கை பிதாமகர் ராபர்ட் கால்டுவெல் மன்னிப்பு கேட்டார் அந்த புக்கை வாபஸ் வாங்கினார் அதுக்கப்புறம் பிராமணர்கள் எல்லாரும் ஆரியர்கள் அப்போ யூபியில் இருக்க பிராமணர் மட்டும் ஆரியர் மற்றவரெலாம் திராவிடர் அப்படி தானே அர்த்தம் ஏன்னா இவங்க அப்படி தானே தமிழ்நாட்டில் இதுன்னு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிட அமைப்பை சேர்ந்தவங்க எவ்வளோ முட்டாபசங்கிறதுக்கு ராவணன் தான் பிராமணன் ராமர் பிராமணர் அல்லாதவர் நீங்கள் இப்போ ரெண்டு வர்ணம் தானே வந்து புராண காலத்தில் நாலு வர்ணம் இருக்குன்னா இப்போ திராவிட இயக்கத்து மண்டையில் ரெண்டு வர்ணம் தான் இருக்குது பிராமணர் பிராமணர் அல்லாத ஒன்று அப்போ உங்கள் இதுபடி வர்ண இதுன்னு படி ராமர் வந்து சூத்ரர் ஆனால் நீங்கள் ராமர் ப இதை கொடும்பாவி கொளுத்துவீங்க பிராமண ராவணனை வந்து தூக்கி பிடிச்சிருந்து ராவண மேளா நடத்துவீங்க அவ இவங்க ஜாதியை விட்டால் இவங்களுக்கு வேறு ஒன்றுமே இவங்க மூளையில் ஏறாது ஸோ அதுக்கப்புறம் சினிமாக்களில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் உற்பத்தி பண்ணுற சினிமாக்களில் செட்டியார்களை மோசமாக பேசுனீங்க முதலியார்களை மோசமாக பேசினீங்க இப்படி ஒன்று ஒன்றா வந்து இப்போ இந்த திராவிடியின் ஸ்டாக்கு ரெட்டியார் சமுதாய மக்களை வந்து கேவலமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க நடத்து கண்ணப்பா நடத்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க இவர்கள் ஒட்டு மொத்தத்தில் அனைத்து இந்து சமுதாய மக்களுக்கும் திராவிட இயக்கத்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் விரோதிகள் அப்படிங்கறத மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ன கட்சி தமிழக வெற்றி கழகம் ஓ சரி சரி அப்படி முழுசா சொல்லுங்கம்மா நம்ம பல கட்சிகள் ஏதாவது இந்த மாதிரி கழகங்கள் பேர் இருக்கு விஜயகாந்த் அவர்கள் விஜயோட கட்சி சரி அந்த கட்சியில் வந்து அவர் இப்போது குழந்தைகளுக்காக படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாரு அது பேசும்போது சொல்கிறாரு படித்தவர்கள் தான் தலைவர்களாக வரணும் இதையும் ஒரு ஆம்பிஷனாக நீங்கள் வச்சுக்கணும் இது ஒரு பேஷனாக வச்சு நீங்கள் அரசியலில் வரணும் பொலிட்டீஷியன் ஆகணும் அப்படின்னு அப்போது இதில் இன்னொரு கருத்து இன்னொரு பக்கம் என்ன பேசப்படுன்னா நீங்களே காலேஜ் முடிக்கலை நீங்கள் படித்தவர்கள் வந்து தலைவராக வரணும் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பை பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க அந்த கருத்து எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் ஒரு கால அவரே என்னையெல்லாம் அக்செப்ட் பண்ணாதேன்னு சொல்கிறாரோ தெரியல ஆனால் யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறத நாம் இந்த நாட்டில் இருக்கோம் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்காளராகவும் இருக்கலாம் வேட்பாளராகவும் இருக்கலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் நாம் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய கல்வி பணி இதெல்லாம் நம்ம வந்து புகழ்ந்து பேசக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருக்கோம் அப்போ வந்து அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் வந்து சிஎம்மாக இருந்ததை நம்ம ஏற்றுக்க மாட்டேன் அப்படி பேச முடியுமா அதனால் ஏதோ அவர் வந்து அந்த சூழ்நிலையில் மாணவர்கள்ட்ட பேசுகிறதுனால அது பேசியிருப்பார் அதாவது அரசியலில் இருப்பவர்கள் நீங்கள் பொதுவாக பார்த்தா அரசியல் பாதிக்க எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும் அதனால் அவங்க படித்தவங்க வரணும் அதிகமான பேர் அரசியலில் வரணும் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அது நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான் இது மாதிரி இன்னைக்கு கள்ளச்சாராயம் வந்து நம்ம அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது ஒரு முதல் பக்கத்தில் பார்த்துட்டு இருந்த செய்தி இன்னைக்கு வந்து பதினொன்னாவது பக்கத்துக்கு தள்ளி ஒரு சின்ன பாக்ஸில் அது வந்து ஆனால் இன்னும் மரணங்கள் இருக்கு இன்னைக்கு அறுபத்தி நான்கு மரணங்கள் ஏற்பட்டுடுச்சு அந்த அளவுக்கு அந்த நியூஸ் வந்துருச்சு ஆனால் அந்த விஷயத்துக்கு என்ன ஒரு சொல்யூஷன் நமக்கு கடைசி அப்படின்னு பார்க்கும்போது சிபிஐ விசாரணை வேணும்னு எதிர்கட்சிகள் சொல்லும்போது போது சிபிசிஐடி பண்றோம் அப்படின்றது மற்ற கட்சிகள் வந்து போராட்டம் பண்றாங்க ரெண்டு நாள் ஒரு நாள் அதோட அது முடிஞ்சிச்சா இது வந்து மரக்கோணம் மரக்கணத்துல நடந்த அதே மாதிரி இதுவும் நடந்துடும் அதாவது இட்ஸ் எ வெரி சீரியஸ் இஷ்யூ இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்களை பாதிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பிரச்சனை போதை இது வந்து விஷச்சாராயம் மட்டும் இல்லை வந்து போதைப் பொருட்கள் கஞ்சா மற்ற போதை பொருட்கள் ஹசீஸ் வர இது எல்லாமே தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரொம்ப அதிகமான புழக்கத்துக்கு வந்திருக்கு தமிழ்நாடுங்கிறது போதை மாநிலம் அப்படின்னு இதை நாம் பேரே மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மோசமான சூழ்நிலை அதோடு மட்டும் இல்லை இந்த அதுக்கு பேர் போட கருணாபுரம்னு இருக்குது கள்ளக்குறிச்சியில் அந்த பாருங்கள் இவ்வளோ பொருத்தமாக தமிழனுக்கு முதல் போதையை கொடுத்து தமிழனை ஆக்கினதே கருணாநிதி தான் அதனால் இப்போ அங்கே விஷச்சாராய ஷாவும் எந்த ஊரில் வந்திருக்கு கருணாபுரத்தில் இந்த இஷ்யூவை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நிர்வாகத்திற்கு இதை மறைக்க வேண்டும் இந்த செய்தியை சப்ரஸ் பண்ணோன்றது ரைட் ஃப்ரம் தி வேர்டு கோ தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சு வந்திருக்கு ஏன்னு சொன்னால் கலெக்டர் சொல்கிறார் முதல்ல மூணு சாபு நடந்தாச்சு இந்த மூணு சாபு நடந்தப்பதுக்கு கலெக்டர் என்ன காரணம்னு சொல்கிறார் வயதின் காரணமாக செத்து போனார் வயிற்று வலியில் செத்து போனார் வலிப்பு வந்து செத்து போனார் அப்படின்னு வரிசையாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மூணுங்கிறது இன்னும் அதிகமாகி நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்ன ஒன்னே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நாடகம் ஆடுது கலெக்டரை மாத்துறேன்னு நான் கேட்குறேன் கலெக்டர் இந்த சாராய இலாக்கா மந்திரி திரு முத்துசாமிகிட்டையோ அல்லது முதலமைச்சர்கிட்டையோ இது பற்றி பேசவே இல்லை அவராக கருத்து சொன்னார்ன்னு நம்ப முடியுமா முடியாது ஆகவே இது ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய விஷச்சாராய அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட செயல் இதை சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் சாராயம் அங்கே மட்டும் இல்லை எங்கெங்கே நாதுபடி தமிழ்நாடு முழுக்க இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளில் நாலாயிரத்து எழுநூறு லிட்டர் கள்ளச்சாராயத்தை அரசாங்கம் அழிச்சிருக்கு காவல்துறை அப்போ இந்த நானூற்றி நாலாயிரத்து எழுநூறு லிட்டரும் இந்த மூணு நாள் உற்பத்தியாச்சா இல்லை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு மக்கள் அதை உபயோகித்து கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு பேர் சந்துக்கடைன்னு பேர் இருக்கு இந்த கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு இருக்கிற கடைக்கு பேர் என்ன அது ஸ்டாலினோட சாராயக்கடை இதெல்லாம் சந்துக்கடை சாராயம் அந்த மாதிரியாக இருக்குது இவர்கள் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள் எண்ணூற்றி எழுபது பேரை கைது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களே இன்னூற்றி எழுபது பேரும் இப்போ தான் வந்திருக்கானா தொழிலுக்கு அப்போ இத்தனை நாள் இந்த மாவட்டங்களில் நடக்கும்பொழுது காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது டிஸ்மிஸ் இதை விசாரிக்கிறதுனா இந்த சிபிசிஐடியால் முடியுமா ஏன்னா அரசாங்கமே இதை சப்ரஸ் பண்ண நினைச்ச அரசாங்கம் ஸ்டாலினின் விஷச்சாராய அரசு அப்படி இருக்கிறத உண்மை வெளியில வராது அப்போ உண்மை வெளில வரணும்னா சிபிஐன் தான் வெளில வரும் அதனால நான் இப்போவும் சொல்றேன் தமிழக முதலமைச்சரை நீங்கள் செய்து இதை கௌரவ பிரச்சனையாக பார்க்க வேண்டாம் உங்களுக்கு மக்கள் உயிர் மீது அக்கறை இருக்குமானால் முதலமைச்சர் ஸ்டாலின் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணும் இல்லைன்னா நீங்கள் பண்ணுறது புறம் வேஷம் தமிழனை கொல்றதுக்கு இருக்கிற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம்னு மக்கள் முடிவு செய்வார் இந்த இடத்துல வந்து அதிமுக அரசு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா எதிர்க்கட்சியா திமுக இதை விட வீரியமா செயல்பெற்று இருக்கும் ஆனா இப்ப திமுகவா வந்து ஒரு போராட்டம் போராட்டியில பாஜக அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் போராட்டம்ங்கிறது எதுக்கு மக்களிடம் பிரச்சனையை கொண்டு போறதுக்கு இந்த அரசாங்கத்துடைய அணு அணுகுமுறை எப்படி இருக்குன்னா ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர் இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணுமா மண்ணை தோண்டி தன்னோட மூக்காதுல மறைச்சிக்கிண்டு உலகமே இருண்டு போயிருக்குன்னு அது பாட்டு ஹாப்பியாக இருக்குமா அந்த மாதிரி ஸ்டாலின் இருக்கார் நீங்கள் பிஜேபியோட போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்தா இது வெளில வராதா அன்றைக்கி ஒரு நாளில் ராஜாவுக்கு இது பண்ணியிருக்காங்கிற செய்தி மட்டும் பல லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன்னா அப்போது இந்த விஷயம் ஏன் ராஜாவுக்கு இது பண்ணணும் காவல்துறை ஏன் பிஜேபி லீடர்ஸை கைது பண்ணணும் பிஜேபி ஒர்க்கர்ஸை கைது பண்ணணும் அதுவும் மதுரையில் பிஜேபி ஒர்க்கரை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு சத்தம் கேட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே திரும்பினேன் அளவுக்கு காவல்துறை அடக்குமுறையை காட்டுமுராண்டித்தனத்தை கட்டவிழித்து விட்டது அதில் இப்போ நீங்கள் அதிமுக இந்த மாதிரி பண்ணுதுங்கிறத பற்றி கேட்டிருக்கீங்க வரவேற்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னால் பிஜேபியினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு தடை ஆனா அதுக்கு மறுநாள் அதிமுக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி ஸோ இப்ப மேட்ச் ஃபிக்ஸிங் தான் டிஎம்கே ஏடிஎம்கே கடையில நடந்துகிட்டு இருக்கு நீ அடிக்கிறாப்பிள நான் அழறாப்பிள ஆடுறேன் ஏன் பிஜேபி இதை தடுத்தாங்கல்ல அப்ப ஏன் ஏடிஎம்கே நான் ஏடிஎம்கே சட்டமன்றத்திலே சஸ்பெண்ட் பண்ணதையே நான் கண்டிக்கிறேன் அதாவது சபாநாயகர் அவருக்கு அதிகாரம் சட்டமன்றத்துக்குள்ள நிறைய இருக்குது அதுக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறத நாம் அனுமதிக்க முடியுமா சபாநாயகர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கார் ஆனால் இதுவே மேட்ச் ஃபிக்ஸங்காக நடக்குதோ ஏன்னா பிஜேபியினுடைய இதுக்கு தடை ஆனால் ஏடிஎம்கே இதுக்கு அனுமதி அதனால் இது என்னவோ என்னோட இந்த கேஸெல்லாம் நீ வாபஸ் வாங்கிக்கோ நான் ஏற்கனவே உனக்கு பார்லிமெண்ட்டில் நான் ஜெயிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன் அப்படியெல்லாம் டீலிங்ஸ் நடக்கிறதோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது எனக்கு